பத்து வருட அனுபவம், 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள், 100க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் 5K கார் கேர், கார் பாலிஷ், கார் இன்டீரியர் கிளீனிங் போன்ற சேவைகளுடன் பிரான்சைஸ் பிசினஸ் வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக எல்லைக்குள் இருப்பதால் தெங்கு மரகாடா கிராமத்தில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் விடுத்துள்ள கோரிக்கைகள் குறித்து பார்ப்போம். முதலில் தெங்கு மரகாடாவை பற்றி தெரிந்து கொள்வோம். சிறிய அழகிய கிராமம் மாயாறு ஆறு இந்த கிராமத்தை சுற்றி ஓடுகிறது. சுமார் 750 குடும்பங்கள் வசிக்கின்றன. நர்சரி பள்ளி, மேல்நிலை பள்ளி உள்ளன. தெங்கு மரகாடாவுக்கு அருகில் உள்ள நகரம் கோத்தகிரி. தெங்கு மரகாடா நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்ததாக இருந்தாலும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் வழியாகத்தான் செல்ல முடியும். அடர்ந்த காடு வழியாக பேருந்து செல்லும். தார் சாலையெல்லாம் கிடையாது, மண் சாலைதான். பேருந்துகள் தெங்கு மரகாடா ஊருக்குள் போவதில்லை. மாயாறு ஆற்றின் ஒரு கரையில் நின்றுவிடும். பேருந்தில் இருந்து இறங்கி பரிசலில் அடுத்த கரையை அடைய வேண்டும். தமிழகத்திலேயே அதிக வனவிலங்குகள் நிறைந்த பகுதி தெங்கு மரகாடா. யானைகள், புலிகள், சிறுத்தை புலி, கருஞ்சிறுத்தை, காட்டு மாடு, காட்டெருமை, சாம்பார் மான்கள், புள்ளி மான்கள், முள்ளம்பன்றி, கரடி என அனைத்து வகை விலங்கினங்களின் புகலிடம் தெங்கு மரகாடா வனப்பகுதி. காண கிடைக்காத அரிய வகை பறவைகளின் வாழ்விடம். பாறு கழுகுகள் தெங்கு மரகாடாவின் இன்னொரு முக்கிய அம்சம். வெண்முதுகு பாறு கழுகு, கருங்கழுத்து பாறு கழுகு, செந்தலை பாறு கழுகு, மஞ்சள் முக பாறு கழுகு ஆகியவைகள்தான் மாயாற்றை ஒட்டிய பகுதிகளில் காணலாம். தெங்கு மரகாடாவை நெருங்கும் போது மாயாற்றில் குறைந்தளவு தண்ணீர் ஓடினால் வாகனத்தை செலுத்தி அக்கறையை அடையலாம். அதற்கு முன்னதாக மாயாற்றை பற்றி அறிந்து கொள்வது முக்கியமாகும். நீலகிரி மாவட்டத்தில் பைக்காரா பகுதியில் இந்த ஆறு உருவாகிறது. பின்னர் முதுமலை, தெங்கு மரகாடா வழியாக பவானிசாகர் அணையில் கலக்கிறது. தண்ணீர் மாயம் போல் அதிகரிப்பதும் குறைவதுமாக இருப்பதால்தான் இதற்கு மாயாறு என்ற பெயரும் ஏற்பட்டது. தமிழகத்தில் இருந்தாலும் தனித்தீவாகத்தான் தெங்கு மரகாடா இத்தனை ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்குள் இருப்பதால் தெங்கு மரகாடா கிராம மக்களை வெளியேற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெங்கு மரகாடா வனப்பகுதியில் வசிக்கும் மக்களை வெளியேற்றி மறுகுடியமர்வு செய்வது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் கிராம மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து இன்று தெங்கு மரகாடா வன கிராமத்தில் ஈரோடு, கோவை, நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களின் ஆட்சித்தலைவர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் தலைமையில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதற்கென அரசு துறை அதிகாரிகள் அடர்ந்த வனப்பகுதி வழியாக தெங்கு மரகாடா கிராமத்திற்கு சென்றடைந்தனர். அதிகாரிகளிடத்தில் பேசிய கிராம மக்கள், இத்தனை ஆண்டு காலமா இந்த மண்ல வாழ்ந்துட்டோம்யா, எங்களுக்கு வெளியுலகத்துல போய் வாழ தெரியாதியா என்றும், அப்படியே நாங்க இங்கிருந்து போனா எங்களுக்கு நாங்க கேக்குற வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் அதிகாரிகளிடத்தில் கூறினார். நாங்க இந்த ஊர் விட்டு போறதா இருந்தா எங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் பணம், 5 சென்ட்ல இடம், 1 ஏக்கர் பூமி, பட்டா பூமி எங்களுக்கு எல்லாமே வேணுங்க. சும்மா நாங்க இங்க ஆனதானு வாழ்ந்தாச்சு. இன்னும் மறுபடியும் நாங்க இந்த ஊர் விட்டு போய் வேணாந்தானு வாழ்றதுக்கு நாங்க இன்னும் தயார் இல்லைங்க. எங்க ஊர்ல இருக்க பூராம அப்பா மக்கள் கிடையாது. எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நாங்கள் இந்த ஊர் விட்டு போவோம். ஒன்றும் இல்லைன்னா எங்களுக்கு பாலம் போட்டு கொடுத்துருங்க, வீட்டுக்கு பட்டா கொடுத்துருங்க. எங்களுக்கு நீங்கள் எந்த இதுவும் செய்ய வேண்டாங்க. நாங்கள் அரைக்கஞ்சி கலக்கஞ்சி எங்களுக்கு ரேஷன் அரிசி இருக்குது, நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். அள்ளி மயத்தில் புளி இருக்குது, நாங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு அதே எங்களுக்கு இந்த ஊரில் நாங்கள் பொழைச்சிக்கிறோம். இதுதான் எங்களுக்கு கோரிக்கை. சுப்பலட்சுமிங்க.
கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலான மக்கள் தெங்கு மரகாடா வனகிராமத்தை விட்டு வெளியில் செல்ல விருப்பமில்லை என தெரிவித்தனர். ஒரு சிலர் மட்டுமே அரசு இழப்பீடு வழங்கினால் வெளியே செல்ல தயாராக இருப்பதாகவும் கூறினர். பொதுமக்களின் கருத்துக்களை கேட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் கருத்து தெரிவித்தவர்களின் பெயர் மற்றும் விவரத்தை பதிவு செய்து உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்தனர். பத்து வருட அனுபவம், 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள், 100க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் 5K கார் கேர், கார் பாலிஷ், கார் இன்டீரியர் கிளீனிங் போன்ற சேவைகளுடன் பிரான்சைஸ் பிசினஸ் வாய்ப்பும் வழங்கப்படுகிறது.